வணக்கம். இனியவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். அதுக்கு வந்து தமிழில் வந்து பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சகிகை, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சரியானது அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனால் என்ன பயன் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பரஸ்பர நிதி. அதாவது எல்லா நிறைய பேர் வந்து ஒரு திட்டத்தில் வந்து பணத்தை முதலீடு பண்ணுறாங்க. அந்த முதலீட்டை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து அதை நிர்வகித்து அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா, நார்மலாக ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய ப்ரைஸ் தெரிஞ்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அப்படின்னா, இன்றைக்கி ரிலையன்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் 2000 ரூபாய். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து இட்ஸ் அ போர்ட்ஃபோலியோ, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 50-60 ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்படின்னா எப்படி வந்து நம்ம காமன் டினாமினேட்டர் கொண்டு வருது, அதனால் வந்து NAV அப்படின்னு சொல்லுவோம், நெட் அசெட் வேல்யூ. இது வந்து ஒரு திட்டம் ஆரம்பத்தில் அதோடைய வேல்யூ வந்து 10 ரூபான்னு இருக்கும். அது ஓவர பீரியட் வந்து கிராஜுவலாக மேலேயும் கீழே போய் ஓவர பீரியட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய க்ரோத். இப்போ இதில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னதாக இருந்ததுன்னா, எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்க, அவங்களுடைய பான் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு செக்கு கொடுத்தோம் அப்படின்னதுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் வந்து ஒரு 500 ரூபா வரையும் மாதம் மாதம் ஆர்டின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரெக்கரிங் டெபாசிட். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் SIPன்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது மூலமாக மாதம் மாதம் மினிமம் 500 ரூபா கூட ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்பர் லிமிட் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து 500 கோடி ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிக்கிட்ட இருந்தாலும் சரி, எல்லாருமே எவ்ரிபடி ஸ்ட்ரீட்டட் ஒன் அண்ட் த சேம். எந்த விதமான அட்வான்டேஜே கிடைக்காது. நான் அவர் 500 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் கம்மி, நான் 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஜாஸ்தி அப்படிங்கிறது கிடையாது. இந்த லெவல் பிளேயிங் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம கவனிக்க வேண்டியது வந்து லிக்விடிட்டி. அதாவது நம்ம வேணுங்கும்போது அதை வந்து காசாக்கிக்க முடியும். இப்போ வந்து பேங்க் FDல நகை வாங்கினோன்னா அது உடனே வந்து காசாக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து லிக்விட் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட்னு வச்சிங்களேன், அது வந்து இட் இஸ் இல்லிக்விட்மாங்க. அதில் வந்து நம்மளால் நினச்ச போது அதை விற்க முடியாது. மியூச்சுவல் ஃபண்டுடைய திட்டத்தில் வந்து பார்த்தோன்னா T+3 மாங்க. திங்கக்கிழமை நீங்கள் விற்றிங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி உங்களுடைய அக்கௌண்ட்டில் மணி வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா அல்மோஸ்ட்டு 0. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வித்தின் அ இயர்க்குள்ளே நீங்கள் விற்றிங்கன்னா 15% வந்து கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். சப்போஸ் 1 லட்சரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 10 மாதத்தில் அது 1.5 லட்சரூபா ஆகிடுச்சு. ஸோ 50,000 ரூபா கெயின். அப்போ அந்த 50,000 ரூபாய்க்கு மட்டும் 15% நான் பே பண்ணணும். அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டேக்ஸ் ப்ராக்கெட். நீங்கள் FDலலாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி 10%, 20%, 30% ஸ்லாப் இருக்கும். இது எந்த ஸ்லாபாக இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15%. இஃப் இட் இஸ் மோர் தென் அ இயர், சப்போஸ் ஒருத்தர் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒன் இயருக்கு மேலே எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து 10% வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். Up to 1 lakh வந்து எவ்ரி இயர் நமக்கு வந்து எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ஸோ 1 லட்சரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 1 இயருக்கு மேலே அது 1.5 லட்சரூபா இருக்குது, அதை எடுத்துக்கிட்டாருன்னா 1 இயருக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாதுங்கிறதுனால அந்த மணி வந்து வித்தவுட் டேக்ஸில் நமக்கு வந்துடும். ஸோ நம்ம மெயினாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது என்னதுக்குன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னு சொல்கிறோம். இந்த பணவீக்கத்தை வந்து பீட் பண்ணணும். இன்றைக்கி பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து ஆன் பேப்பர் அதாவது 6-7% சொல்கிறாங்க. இன் ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10% இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்ட்டை கேட்டு பாருங்கள். போன வருஷம் 40,000 ரூபா அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த வருஷம் மினிமம் 45,000 ரூபா தேவைப்படுது. ஸோ இந்த 10%ங்கிறது வந்து இன்றைக்கி 45%னா நெக்ஸ்ட் இயர் 50, அது 55-60 இருக்குது. வேணால் நீங்கள் பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 10,000 ரூபாலையே வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி 40,000 ரூபா தேவைப்படுது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. வேறு FDல இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்க, வெறும் 5% கொடுக்குறாங்க. அதனால் FDல வந்து லாங் டேர்முக்கு வந்து FD உகந்த முதலீடு கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு 1 இயரில் என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் வருது, அல்லது பையனை காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக அந்த மணியை நீங்கள் FDல வச்சுங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொண்டு வர வேண்டாம். அதே இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கும்போது
டெஃபினட்டாக அந்த மணி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் வரணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு செபி கட்டமைப்பில் வந்து இது ஒர்க் ஆகுது. அதனால் உங்களுடைய மணிக்கு வந்து 100% உத்தரவாதம், யாரும் இந்த மணியை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இதோடைய வேல்யூ வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும். மேலேயும் கீழேயும் போகிறது வந்து அது பேர் வாலட்டிலிட்டி அப்படிம்பாங்க, அது வந்து ரிஸ்க்கு கிடையாது. ரிஸ்க்குங்கிறது நம்மளுடைய மணி கம்ப்ளீட்டாக போனால் தான் ரிஸ்க்கு, மேலேயும் கீழேயும் போகிறது வந்து ரிஸ்க்கு கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஈசிஜிலேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கோம், போயிட்டுருந்தால் தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம், ஃப்ளாட்டுனா வந்து நம்ம டெட்டுன்னு அர்த்தம். இதில் வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரே ஒரு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரி, சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கடைசியில் இந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் சொல்கிறீங்க, அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய எண்ணம். இது வந்து ஜஸ்ட் அ ஸ்டாச்சுட்டரி வார்னிங். அதே மாதிரி தான் வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அவங்க சொல்லலை அப்படிங்கிறதுனால நம்ம அது ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட். இது ஈவன் எஃப்டி ஆல்சோ 3 வருஷத்துக்கு முன்னாடி 8%ன்னா, இன்றைக்கி வந்து அது 5% தான் கொடுக்குது, விச் இஸ் கால்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். அவங்கெல்லாம் அந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அப்ளை பண்ணாததுனால நம்ம அதெல்லாம் மட்டும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவங்க ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அப்ளை பண்ணதுனால இது என்ன சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அடுத்த வாரம் வந்து பார்த்தோன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபின்னு சொல்கிறது இன்றைக்கி ரொம்ப பாப்புலர், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம்.